மாஸ்டர் அழகு சுந்தரம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே, காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்கள். அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயசம் பண்ணி வைமா? மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க சார். என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு, யாருக்கு போகுதுன்னு தெரியல. அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆஃபீஸ்ல சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்ல சீனியர் நீங்க தான் சார். கங்க்ராட்ஸ் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு வர சொன்னாரு? புரியல சார். உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய் சார். சார் அவர் என்ன உங்க அசிஸ்டன்ட் சொல்லும் போது நீங்க வேணாங்க சொல்லாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பேச வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்றோம். இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க சார். என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்க ப்ராஜெக்ட், நீங்க தானே பண்ணணும் சார். நான் 6 மாசமா தான் இங்க வேலை செய்யறேன், என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்? ஒருத்தர் 6 மாசம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்க 10 வருஷமா இருக்கேன், என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நல்லபடியா முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ரகுவரனுக்கு அசிஸ்டண்டா இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்கிராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சீங்க சார்? ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஆ ஓகே சார், பார்த்துலாம் சார். ஓகே சார். ஹலோ மாமா, பாயசத்துல முந்திரி பருப்பு போடுட்டுங்களா, பாதாம் பருப்பு போடுட்டுங்களா? ஒரு பருப்பு வேண்டாம். மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கோ, வாங்கிக்கிட்டாரு. ஹாய் ரகுவரன், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அப்பா ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாரா? ஓ, இத ஃபேமிலியா சேர்ந்து தான் செய்றீங்களா? சொன்னாரு. தேங்க் யூ சோ மச். எல்லாம் உங்களால தான். நோ நோ, யூ எர்ன்ட் இட். எங்க கிளம்பிட்டீங்க? சைட்டுக்கு. பட்ஜெட் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி சைட் ஒரு வாட்டி நேர்ல பாத்துறலாம்னு. சைட்கா? அப்ப நானும் வரேன். சைட்டுக்குன்னா தான் நீங்க எல்லாம் ரெடியா இருப்பீங்களே. ஷூர். என்னங்க நீங்க ஆனா உனன துப்பட்டா வைக்கல விட்டுறீங்க? ஐ டோன்ட் நோ, ஐ கீப் டுயிங் இட். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லை, நான் அந்த பக்கமா வரேன். ஏன் மடியில் ஏறி உட்காந்துக்கங்க?